உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானின் மிகப்பெரும் நகரங்களில் ஒன்றான கராச்சியில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் 12 பேர் உயிரிழப்பு, 12 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிப்பு. கராச்சியின் ஷெர்ஷா பகுதியில் உள்ள ஒரு வங்கி கட்டடத்தின் அடியிலுள்ள ஒரு பாதாள சாக்கடையில் கால்வாயில் இருந்து பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரோன் வைரஸ் குறித்து பிரான்ஸ் பிரதமர் ஜீன் காஸ்டெக்ஸ் கூறும் போது, தற்போது பரவி வரும் ஒமிக்ரோன் உலக நாடுகளுக்கு வேகமாக பரவி வருவதாகவும் தெரிவிப்பு. இந்த வைரஸ் ஆனது 2022 ஆண்டின் தொடக்கத்தின் போது பிரான்சில் தீவிரமாக பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிப்பு. இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்கம் ஆகியவை மிகப்பெரிய கேள்விகளாக உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவிப்பு. பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, கொரோனா நெருக்கடியில் கண்டுகொள்ளாதது ஆகியவையே இந்தியாவின் வேலையின்மைக்கு முக்கிய காரணம். பிரதமரின் சில முடிவுகளால் நடுத்தர வர்க்கத்தினரும் ஏழைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. கொன்னூர் அருகே முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 14 பேர் உயிரிழக்கு காரணமான ஹெலிகாப்டர் விபத்து குறித்து நேர்மையான முறையில் விசாரணைகள் நடத்தி வருகின்றது என்று உறுதியளிக்கிறேன் என விமானப்படை தளபதி VR சௌத்ரி தெரிவிப்பு. கோவை விமான நிலையத்தை மேம்படுத்தவும் கூடுதல் விமானங்களை இயக்கவும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உறுதியளித்துள்ளார். கோவை விமான நிலையம் மாநிலத்தின் 2வது பெரிய விமான நிலையமாகவும் தேசிய அளவில் 20வது பெரிய விமான நிலையமாகவும் உள்ளது என்றும் தெரிவிப்பு. இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடையாத அண்டை நாடுகளை கடவுள் கொடுத்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. பிரிவினை காரணமாக உருவான நாடு இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி கவலைப்பட்டு பலவீனம் அடைந்துள்ளது. அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா உள்ளிட்ட உலகின் பெரும்பான்மையான நாடுகள் இந்தியாவின் நண்பர்களே என்றும் தெரிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் பஞ்சாப் மாநிலத்துக்கு அருகே அத்துமீறி பறந்து கொண்டிருந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். வெள்ளிக்கிழமை 11:10 மணியளவில் பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் செக்டர் அருகே பறந்து கொண்டிருந்த சீனாவால் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. ரயில் பயணங்களுக்கு திட்டமிட்டிருப்போருக்கு ஓர் அதிர்ச்சி தகவல். நேற்று புறப்பட இருந்த சுமார் 200 ரயில்கள் மொத்தமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. டெல்லியில் ரோகிணி நீதிமன்றத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் மூத்த விஞ்ஞானி ஒருவர் கைது. குறித்த விசாரணையின் போது தனது அண்டை வீட்டுக்காரரான அமித் வஹித் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாகவும், இருவருக்கும் இடையில் இருந்த பல வருட பிரச்சினை காரணமாக அவரை கொள்வதற்கு டிவன்பாக்ஸ் வெடிகுண்டு தயாரித்ததாகவும் வாக்குமூலம் அளிப்பு. இந்திய பொருளாதாரம் பெரும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. நாட்டில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகத்துறைகளில் பல திறன் வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றும், உலகின் தலைசிறந்த நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளாகவும் இந்தியர்கள்தான் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிப்பு. மும்பையில் ஒரே பள்ளியில் 8-11 வகுப்பு வரை படிக்கும் 16 மாணவர்களுக்கு கொரோனா அறிகுறி இருப்பது கண்டறிவு. இதனையடுத்து அந்த மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியீடு. மகாராஷ்டிராவில் ஆளில்லாத சிறிய வகை விமானமான ட்ரோன் மூலம் கிராமங்களுக்குள் சென்று கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும் சோதனை முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. ஜவஹர் பகுதியில் இருந்து ஜாப் என்ற கிராமத்திற்கு தடுப்பூசிகளை கொண்டு செல்லும் முதல் முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிப்பு. மெக்சிகோ நாட்டின் பிரபல நடிகையான டானியா மேண்டோசா மர்ம நபர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார். மெக்சிகோ நாட்டின் பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிப்பு. அங்கு ஒரு நாளில் சராசரியாக 10 பெண்கள் கொலை செய்யப்படுவதாகவும் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டல். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பங்களை வரவேற்பதாகவும், மாணவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவிப்பு. MBBS படிப்புக்கு 1958 இடங்களும் PDS படிப்புக்கு 1925 இடங்களும் உள்ளதாக அமைச்சர் தெரிவிப்பு. ஜெனீவா நாட்டில் கொரோனாவின் உருமாறிய புதிய வகை ஒமிக்ரோன் பாதிப்புகள் சமீப நாட்களாக அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி வெளியீடு. சமூக பரவல் ஏற்படும் போது டெல்டாவை மிஞ்சி இதன் பாதிப்புகள் இருக்கும் என்றும் தெரிவிப்பு.
இதுவரை உலகின் 89 நாடுகளில் கொரோனா பெருந்தொற்றில் ஒமிக்ரோன் மாறுபாடு பரவி உள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக்கலாம் என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. உலக சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நாடுகளில் ஒமிக்ரோன் மாறுபாடு வேகமாக பரவி வருவதாகவும் தெரிவிப்பு. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.